இன்றைக்கி நயன்தாரா குட்டிக்கு முளைக்கீரை தான் வந்து கடைஞ்சி கொடுத்துருக்கேன். ஆனால் அவள் சாப்பிடவே இல்லை. இந்த கீரை வந்து நமக்கு வந்து ஆஞ்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, அதனால் எப்போவுமே இந்த கீரை தான் வாங்குவேன். மூணு வெங்காயம், நாலஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு பூண்டு பல்லு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். தக்காளி பழம் கிடையாது, நான் போடலை இந்த கீரை கிடையறதுக்கு. அதுமாரி பருப்பும் போடலை. இப்போ வந்து கீரையை நல்லா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம மண் சட்டியில் தண்ணி கொஞ்சம் வச்சு வேக போகிறதுக்கு இந்த மூணு நாலு பச்சை மிளகாயை போட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணியதையும் அதிலே நம்ம போட்டுருவோம். போட்டு பூண்டு பல்லு உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு இப்போ வந்து ஒரு கொதி வந்தது வெந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கீரையை அப்படியே அழகாக அப்படியே தண்ணியை நல்லா புழிஞ்சி, இது வந்து நல்ல தண்ணி தான், அதனால் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்லைன்ற மாதிரி நான் வந்து தண்ணியை நல்லா புழிஞ்சி இப்போ வந்து நம்ம வேக போட்டிருக்க அந்த மண் சட்டியில் அப்படியே நம்ம வச்சுருவோம். ஏன்னா வெந்துடுச்சு, பார்த்தா தெரியும் கொஞ்சமாக வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் வெந்துடுச்சு, அதனால் வச்சு இப்போ வந்து இருக்கிற எல்லா கீரையுமே வச்சுருவோம். நம்ம அப்படியே எடுத்து வச்சுருவோம், ஒரு மூடியை போட்டு விட்டுருவோம். மூடியை போட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்க பக்குவத்தில் வந்துடுச்சு. ரொம்பவும் ஒன்றும் வேக வேண்டாம், அப்படியே கொஞ்சம் வெந்தால் போதும். இப்போ கொஞ்சம் நல்லாவே வெந்துடுச்சு, பார்த்தா தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம், ஏன்னா அப்படியே கிடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, நல்லா வெந்தால், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வேகட்டுன்ற மாதிரி நல்லா கிளறிவிட்டேன். உப்புலாம் போட்டாச்சு. இதுக்கு வந்து பருப்பு போட்டால் இன்றைக்கி பருப்பு போடலை, இன்னொரு நாள் எப்பயாவது பருப்பு போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அப்படியே வேக போட்டுட்டேன். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், அவிச்ச முட்டை தான் இன்றைக்கி. முட்டை வந்து கீரை கூட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதனால் நான் அதை வந்து எடுத்திருக்கேன். நயன்தாரா குட்டி ரொம்ப சோகத்தில் இருக்கா, அம்மா கீரை மட்டும் எனக்கு கொடுத்துடாதம்மா அப்படின்னு சொன்னால், இல்லடி தங்க உனக்கு கீரைலாம் கிடையாது, கீரை கிடையாதுண்ணே, சரி சரி இங்கே வா இங்கே வா இங்கே வா, கீரை கிடையாது இங்கே வா, வேண்டாமா கீரை வேண்டாமா, சரி சரி உனக்கு முட்டை அவிச்சு தரேம்மா, ஒரே குட்டி முட்டை முட்டை அவிச்சு தரேன், சரி முட்டை வேணால் நம்ம ஒரே குட்டி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு. தாளிக்கிறதுக்கு நான் வந்து காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், கடுகு தம்பருப்பு மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதை நம்ம தாளித்து ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி அப்படியே போட்டுக்கலாம். திருவி போட்டுட்டோம்னா இதோடைய கீரையோட வேலை முடிஞ்சது இன்றைக்கி, ரொம்ப ஈஸியான வேலை. அதே மாதிரி நம்ம சுட சுட சாப்பாட்டில் அப்படியே போட்டு சாப்பிட்டா சும்மா அப்படியே அருமையாக இறங்கும். ஒரு தட்டு சாப்பாடுனா ரெண்டு தட்டு சாப்பாடு இறங்கும். இந்த கீரை இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கீரை கிடைஞ்சி பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு ரொம்ப பசங்க வந்து முட்டை வேணாமான்னு சொன்னதுனால நான் அப்பளம் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அப்பளம் வந்து ஆளாளுக்கு ஒரு மூணு அப்பளம், ரெண்டு அப்பளம், ஒரு நயன்தாரா குட்டிக்கு கொடுக்கக்கூடாது அப்பளம், அதனால தான் அவளுக்கு கொடுக்கல. ஆனால் வந்து முட்டை வேக போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், அப்பளம் சரியாக போச்சு, அப்பளம் வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்பளத்தை எடுத்து வச்சுருவோம். ரொம்ப அப்படியே இதாக இருந்துச்சுன்னா அப்படியே கருப்பாயிடும் அப்பளம். ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம், நான் தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். இப்போ வந்து அப்பளத்தோட வேலை முடிஞ்சிருச்சு. கீரைக்கும் அப்பளம் சூப்பராக இருக்கும், முட்டையும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வேலை முடிஞ்சு போச்சு. நயன்தாரா குட்டி ஒரு அப்பளம் கொடுன்னு கேட்டால் நான் கொடுக்கல, அவளுக்கு கொடுக்கக்கூடாது அதனால் நான் கொடுக்கல. இப்போ வந்து கொஞ்சமாக சாப்பாடு போட்டுக்கலாம். சுட சுட சாப்பாடை போட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி கீரையும் போட்டு, இது எல்லா சாப்பாட்டுமே சாப்பிட்டாலே மதியம் அப்படி ஒரு உடம்பு வந்து ஹெல்த்தாக இருக்கும். ரெண்டு முட்டையும் சாப்பிடலாம், ஒரு முட்டை மட்டும் போதும். ஏன்னா கொஞ்சம் சாப்பாடும் ஒரு முட்டை அப்பளம் ரெண்டு கரண்டி கீரை வச்சு சாப்பிட்டே ஆகணும்னு நான் பசங்கிட்ட சொன்னேன். அம்மா வேணாமான்னு சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி நான் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கேன். கீரை சூப்பராக வெந்து தாளித்து அருமையாக வந்து இருந்துச்சு. இன்றைக்கி தண்டுலாம் ஒரு சிலர் எடுத்து போட்டுருவாங்க, நானாக தண்டு போட்டுருவேன் கீரைக்கு, போடுவேன் கிடையிறதுக்கு வந்து தண்டையும் போட்டுருவேன். எப்பவுமே முளைக்கீரையில் தண்டை வந்து போட தேவையில்லை, நம்ம வந்து தண்டோடு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.